அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பாத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னு நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக உஸ்தாத் ஆலிமுல் ஃபாலில் இப்ராஹிம் அஹமது ரப்பானி அசீஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெரியவர் நமது கருத்துக்கு ஒரு மறுப்பு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதாவது அறிஞர் பிஜே அவர்கள் சஹிஹுல் புகாரியிலே வரக்கூடிய 5255வது ஹதீஸை அல் குர்ஆனுடைய கருத்துக்களுக்கும் நபிகளாருடைய ஒழுக்கத்திற்கும் முரண்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தெளிவான விளக்கங்களை குறிப்பிட்டு அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருந்தாலும் அது நபிகளாருடைய ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு கற்பனை கதை, எனவே அதை நாம் மறுக்க வேண்டும் என்று மிக தெளிவான விளக்கங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்ணுடன் தனிமையில் இருந்தார்களா, புகாரியில் உள்ளதா, இட்டு கட்டப்பட்டதா, உமைமா என்ற பெண் யார், வரலாறு மரியா வஹாபிகள் என்ற தலைப்பிலே ஒரு 14 நிமிடங்களை கொண்ட வீடியோ ஒன்றை குறித்த உஸ்தாத் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே உஸ்தாத் ஆலிமுல் ஃபாலில் இப்ராஹிம் அஹமத் ரப்பானி அசீஸ் அவர்கள் குறிப்பிடுகின்ற வாதங்கள் சரியானவைதானா, அவர் அந்த வீடியோவிலே 14 நிமிடங்களாக நம்முடைய இந்த நிலைப்பாட்டுக்கு மாற்று கருத்து தெரிவித்திருக்கிறாரா, அல்லது வீடியோ முழுவதுமாக பல நிமிடங்களை எடுத்து அதிலே உளறி கொட்டியிருக்கிறாரா என்பதை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த குறித்த வீடியோவிலே 3 செய்திகளை அவர் பதிவு செய்கிறார். முதலாவதாக குர்ஆன் வசனம் ஒன்றை அவர் குறிப்பிடுகிறார். அதே போன்று ஒரு நபிமொழியை குறிப்பிட்டு இந்த மாதிரி குர்ஆன் வசனம் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையிலும் நபிமொழி சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையிலும் இவர்கள் சஹிஹுல் புகாரியிலே இந்த குறித்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வதற்கு நசீபு கெட்டவர்கள் என்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அந்த குர்ஆன் வசனம் இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்டதா, அவர் குறிப்பிடுகின்ற ஹதீஸ், அவர் சொல்லுகின்ற மேற்கோள் காட்டுகின்ற ஹதீஸ், அந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன, அந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா, உஸ்தாத் அவர்கள் பெரியவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஹதீஸினூடாக நாம் முன்வைக்கின்ற சில கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் அந்த விஷயத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். இரண்டாவதாக அவர் என்ன சொல்கிறார், புகாரி இமாம் சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணுறாரு, பெரிய ஒரு சீனை கிரியேட் பண்ணி புகாரி இமாம் என்பவர் எத்தகையவர் தெரியுமா, அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே நம்பகத்தன்மை மிகுந்த ஒரு நூல் இருக்குமென்றால் அது சஹீஹுல் புகாரி தான், அந்த புகாரியிலே தவறு வருமென்று எப்படி இவர்கள் சொல்லலாம் என்ற மாதிரி ஒரு பில்டப்பை ரொம்ப பயங்கரமாக பில்டப் பண்ணி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அவர்கள் தவறுக்கே அப்பால் பட்டவர்கள் போன்று ஒரு கருத்தை சித்தரிக்கிறார், பதிவு செய்கிறார். அதுக்கான விளக்கம் என்னென்றதையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அடுத்தது அவர் என்ன சொல்கிறார், ஹதீஸுக்கு விளக்கம் என்ற பேரில் மொத்த 14 நிமிடங்களில் கடைசி 2-3 நிமிடங்களை மாத்திரம் எடுத்து அந்த ஹதீஸில் வரக்கூடிய விளக்கம் இதுதான், உமைமா பின்த் நுஅமான் அஸ்ஸராஹில் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி நபிகள் நாயகத்துடைய மனைவி, உம்மஹாத்துல் மூமினின்களில் ஒருவர், நபிகள் நாயகம் அவங்கள திருமணம் முடித்தாங்க, அவங்களோடு இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு அந்த பெண்மணி விரும்பாததுனால தலாக் செய்து விட்டார்கள், இப்படி புரிஞ்சுக்கொண்டா போதும் என்ற மாதிரி ஒரு விளக்கத்தை பதிவு செய்து அவர் அப்படியே என்ன செய்கிறாரு, அந்த வீடியோ முடித்துக் கொள்கிறார்.
இவர் இந்த வீடியோ முழுக்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு எதிரானது, இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு எதிரானது, இஸ்லாத்துடைய ஹதீஸ் கலைக்கு எதிரானது, ஃபிக்ஹ் கலைக்கு எதிரானது என்பதையெல்லாம் நாங்கள் இன்ஷாலா பார்க்க இருக்கிறோம். ஆனால் நம்மளை பொறுத்தளவில் இவர் மேலோட்டமாக கிரியேட் பண்ணுற அந்த பில்டப்புக்கும் அல்லது ஆரம்பத்தில் சொல்லுகின்ற சம்பந்தமில்லாத செய்திக்கும் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்காம அவர் எந்த வரிசையில் வந்தாரோ அந்த வரிசையில் செல்லாமல் நம்ம ரிவர்ஸில் அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராகிறோம். முதலாவது நாங்கள் விஷயத்துக்கு வர்றோம். நமக்கு பில்டப்பை விட விஷயந்தான் முக்கியம். அந்த புகாரியில் குறிப்பிடப்படுகின்ற 5255வது ஹதீஸ், உஸ்தாத் அவர்கள் ரப்பானி அவர்கள் குறிப்பிடுவதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைமா பின் நுஅமான் அஸ்ஸராயில் என்று சொல்லக்கூடிய பெண்மணை திருமணம் முடித்திருந்தார்களா? அப்படி திருமணம் முடித்த பெண்ணை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவாகரத்து செய்தார்களா? நபிகள் நாயகத்தினுடைய ஒழுக்கத்திற்கு எதிரான அந்த செய்தி அமைந்திருக்கிறதா அல்லது ஒழுக்கத்துக்கு உட்பட்டதாக அமைந்திருக்கிறதா என்பதை நாங்கள் முதலில் ஆய்வு செய்ய போகிறோம். அவர் என்ன சொல்றாரு, இந்த ஹதீஸுக்கு நாங்கள் விளக்கம் எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் மூமீன்கள் கிட்ட தான் இதுக்கு விளக்கம் எடுக்கணும், முஸ்லீம்கள் கிட்ட தான் விளக்கம் எடுக்கணும், விசுவாசிகள் அல்லாதவர்களிடம் விளக்கம் எடுக்க கூடாது அப்படி என்றார். அப்படி என்றால் அந்த ஹதீஸினுடைய தலைப்பு என்ன, அந்த ஹதீஸ் சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால் மூமினுங்களிடம் கேட்க வேண்டும், விசுவாசிகளிடம் கேட்க வேண்டும். சுத்தி வர்றார் ஒரு விஷயத்துக்கு, நாங்க கேட்கிறோம் கூட விசுவாசிகளான நீங்க இப்ப சொல்லணும், நாங்க விசுவாசிகள் நீங்களும் விசுவாசிகள், இப்ப விசுவாசிகளிடம் விளக்கம் கேட்கணும் என்று சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க விசுவாசி என்ற அடிப்படையில் இதுக்குரிய ஒரு விளக்கம் சொல்லணும். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, எது சர்ச்சைக்குரிய செய்தியோ, எது நாங்கள் விவாத பொருளாக ஆக்கி வைத்திருக்கின்றோமோ அந்த புகாரியில் 5255வது ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்து என்ன, அந்த ஹதீஸ் சொல்லுகின்ற செய்தி என்ன, இதை முதலில் நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். உஸ்தாது ரப்பானி அவர்கள் என்ன சொல்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை கடத்தி வந்ததாகவும் அந்த பெண்ணை தனிமையிலே தங்க வைத்து விட்டதாகவும் அந்த பெண்ணை பலவந்தமாக அடைவதற்கு முயற்சி செய்ததாகவும் அந்த பெண் அதற்கு இணங்காத காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கண்டிப்பதற்கோ தண்டிப்பதற்கோ முயற்சி செய்ததாகவும் எனவே அந்த பெண் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கோரியதாகவும் நபிகள் நாயகம் அவர்கள் அதை கண்ட உடனே அந்த விஷயத்திலிருந்து விடுபட்டு வந்ததாகவும் இவர்கள் நபிகள் நாயகத்தை ஒரு விதமாக சித்தரிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடப்பார்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பெண்மோகம் கொண்டவராக ஒழுக்கம் கெட்ட ஒரு மனிதராக முஸ்லீம் அல்லாதவர்கள் சித்தரிக்கின்ற நேரத்தில் இந்த குறிப்பிட்ட செய்திக்கு நம் தரப்பிலிருந்து சரியான பதிலை சொல்லாமல் இது ஹதீஸே இல்லை என்று நாம் மறுப்பதா என்று கேள்வி கேட்கிறார்களை தவறாக சித்தரிக்குகின்ற பிழையாக போதனை செய்கின்ற ஒரு வழிவகைகளை முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் மாற்று மத சகோதரர்கள் இப்படியான ஒரு தகவலை இந்த நபிமொழிக்கு சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் அறிஞன் என்று சொல்லுகின்ற பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த பேச்சாளர் இது நபிமொழி அல்ல, இது மௌலூ, இது விட்டு கட்டப்பட்ட செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இது பெருமானாரோடு சம்பந்தப்பட்ட செய்தியாக இருப்பதற்கு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. பெருமானாருக்கு இழுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற, பெருமானாரை தப்பு தவறாக புரிந்து கொள்வதற்கு வழிவகுக்குகின்ற ஒரு செய்தி புகாரியில் பதிவாகி இருக்கிறதே, அது எப்படி புகாரியில் பதிவாகி இருக்க முடியும் என்றதொரு வேஷத்தை அவர் வெளிப்படுத்தி ஒரு அப்படி ஒரு கணிப்பீட்டை அவராக தோற்றுவித்து இது புகாரியில் இருந்தாலும் சரிதான், இது புகாரியில் உள்ள ஹதீஸாக ஆக முடியாது, புகாரியில் இருக்கிறது தான் ஆனால் இது ஹதீஸாக இருக்க முடியாது, இது விட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இது பிழையான செய்தி, பிழையான விட்டுக்கட்டப்பட்ட செய்தி ஒன்று புகாரியில் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு விட்டது என்று அவர் பேச வருகிறார். இப்போ முஸ்லீம் அல்லாதவர்களுடைய விளக்கம், அவங்க கேட்குற கேள்வி, அதுக்கு நாங்கள் சொல்கிற பதிலன்றது ஒரு புறம் இருந்தாலும் முஸ்லீம் அறிஞர் இந்த செய்திக்கு என்ன பதில் சொல்கிறார்,
நபிகள் நாயகத்தை முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி விமர்சிக்கிறாங்களோ அந்த மாதிரியே விமர்சிச்சுட்டு இது ஹதீஸே இல்லை என்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடக்க வாய்ப்பில்லை என்பதனால இது ஹதீஸ் இல்லை என்று இந்த பேர் நான் குறிப்பிடுவதற்கும் விரும்பாத முஸ்லீம் அறிஞர் சொல்கிறார் என்று ஒரு பதிலை சொல்கிறார். அப்போ உங்களுடைய விளக்கம் என்ன இந்த செய்திக்கு? அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகின்ற விஷயத்தை நாங்களாக இட்டுக்கட்டி சொன்னோமா, அல்லது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களை மேற்கோள் காட்டி சொல்கிறோமா? நாங்களாக இட்டுக்கட்டி சொன்னால், இல்லாத ஒரு செய்தியை சொன்னால் நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலாம்? முஸ்லீம் அல்லாதவனும் கேட்குறான், நீங்களும் சேர்ந்து அதுக்கு ஒத்து ஊதுறீங்க என்ற மாதிரி குற்றச்சாட்டு முன்வைக்கலாம். அப்படியா நாங்கள் சொல்கிறோம்? எந்த செய்தியில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த செய்திகளை அப்படியே வாசித்து காட்டி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒழுக்கத்துக்கு இது எடுத்துக்காட்டாக இருக்க முடியுமா? நீங்க மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வே நபிகள் நாயகத்திற்கு ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கும் பொழுது இந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்கள் அந்த நபிகள் நாயகத்தின் ஒழுக்கத்திற்கு எதிராக அமைகிறதே என்று சொல்லிதானே இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணாம் என்றோம். அப்ப நீங்க சொல்லுகின்ற விளக்கம், நீங்க சொல்லுகின்ற கருத்து, நாங்களாக இந்த செய்தியில் இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி சொல்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறீர்களே, அது தவறு இல்லையா? அது அபாண்டம் இல்லையா? அது பொய் இல்லையா? பெரியவர் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார். பிறகு அவர் விளக்கம் என்ற பெயரில் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்தார்கள். ஆனால் அவருடன் இல்லறத்தை நடத்துவதற்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த பெண் விரும்பாததனால அந்த பெண்ணை விட்டு விலகிக் கொள்கிறார்கள், தலாக் செய்து விடுகிறார்கள். இவ்வளவுதான் அந்த செய்தியில் நடந்தது. இதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் கிதாபு தலாக் என்ற தலாக்குடைய பாடத்தில் தான் என்ன செய்கிறார்கள், இதை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே தலாக்குக்குரிய ஒரு செய்தி தானே இது. இதை பார்த்து தலாக் எப்படி பண்ணணும் என்றதுக்குரிய ஒரு வழக்கத்தை எடுத்துக்கொள்ளணுமே தவிர வேறொரு செய்திக்கு நாங்கள் போகக்கூடாது என்ற தோரணையில் அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். அது இப்படி இவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன அந்த ஹதீஸுக்கு என்று பார்க்கின்ற பொழுது 5254 போன்ற அந்த ஹதீஸுக்கு எந்த ஹதீஸை குற்றம் சாட்டுவதற்கு முனைக்கப்படுகிறதோ, எந்த ஹதீஸை புலை என்று சொல்வதற்கு இங்கே திட்டமிடப்படுகிறதோ, அந்த ஹதீஸுக்கு முந்தின பிந்தின ஹதீஸ் அல்லது அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற தலைப்புகளை பார்க்கின்ற பொழுது அது கிதாபு தலாக், தலாக் சம்பந்தப்பட்ட செய்தி, திருமணம் முடித்த ஒரு பெண்ணை விவாகரத்து கொடுப்பது சம்பந்தப்பட்ட செய்தி அது. அப்படி என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்ணை சந்திப்பதற்காக சென்றார்களோ அந்த பெண் தலாக் சொல்லப்படுவதற்கு தகுதியான பெண் என்பது தலைப்பு சொல்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபு தலாக்ல இது பதிவு செய்துள்ளது உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த செய்தியை பதிவு செய்வதற்கு முன்பதாக அவர் என்ன பதிவு செய்கிறார்? பாப் மன் தல்லக்க வஹல் யுவாஜிஹுர் ரஜுலு இம்ராதஹு பித்தலாக், தம் மனைவியை மனவிலக்கு செய்யும் ஒருவர் அதை மனைவியிடமே நேரடியாக தெரிவிக்கலாமா என்று தலைப்பிட்டுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இப்போ இதனால் என்ன சொல்ல வர்றீங்க? இந்த ஹதீஸுக்கு மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தலைப்பை வைத்து நாங்கள் கருத்து எடுக்கணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் இது தலாக்குக்குரிய ஒரு சட்டமாக வரக்கூடிய ஒரு செய்தியாக சொல்லிவிட்டார்கள், எனவே அதை மட்டும் எடுத்து நாங்கள் விளக்கமாக எடுத்து போய்கொண்டே இருக்கணும் என்ற மாதிரி சொல்கிறீங்க. முதலில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் கிதாபு தலாக் என்று போட்டதனால இது தலாக்குக்குரிய சட்டம் மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொண்டு அப்படியே கடந்து செல்லணும் என்றது மார்க்கத்தில் ஒரு விதியா? அந்த விதியை அல்லாஹ் ஏற்படுத்தினதா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்படுத்தியதா? இல்லை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கருத்தை தான் ஏனைய முஸ்லிம் சமூகம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸை அவர் பதிவு செய்திருந்தால் அந்த ஹதீஸிலே சொல்லப்படுகின்ற சரியது பிழையது ஆய்வு செய்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பொதுவான விதி. அதை விட்டுட்டு ஒரு இமாம் தலைப்பு போட்டுட்டாரு, எனவே அந்த தலைப்புக்கு அப்பால நீங்க போயிடக்கூடாது.
அந்த தலைப்புக்குள்ளே நீங்க சுருங்கிடணும் என்று உஸ்தாத் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். அப்படி பார்த்தா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸுக்கு சம்பந்தம் இல்லாமல் சில இடங்களில் தலைப்பு போட்டிருக்கிறாரே, அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதையும் நீங்கள் இதுதான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பு என்று, இறுதி முடிவு என்று மக்கள் மன்றத்திலே அறிவிப்பீர்களா? உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அத்தஹியாத்துடைய வாசகங்களை கற்றுக்கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாசகங்களை கற்றுக் கொடுத்ததை பற்றி அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்றாங்க, அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கஃபி பைன கஃபைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கை நபிகள் நாயகத்தின் இரண்டு கைகளுக்கு இடையில் இருக்கும் நிலையில் எனக்கு கற்றுத்தந்தார்கள். எதை கற்றுத்தந்தார்கள்? அத்தசஹுத, தசஹுதை கற்றுத்தந்தார்கள். அத்தஹியாத்தில் நான் ஓத வேண்டிய வாசகங்களை கற்றுத்தந்தார்கள். கமாயு அல்லிமுனிய சூரத்த மினல் குர்ஆன், குர்ஆன்ல ஒரு சூறாவை எனக்கு கற்றுத்தருவதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள் என்ற செய்தியை புகாரியில 6265வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன கிதாபிட பேரை போடுறாங்க, முசாஹஃபா செய்யும் பாடம். அதுக்கு கீழே பாபுல் அஹ்தி பில் யதைனி, ஒருவர் இரு கரங்களை பற்றி கொள்வது. வசாஃப ஹம்மாத் இப்னு ஸைத் இப்னுல் முபாரக்கி பியதைஹி, ஹம்மாத் பின் ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்துல்லா பின் அல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இரு கரங்களை பற்றி முசாஃபஹா செய்தார்கள் என்று சொல்லி ஒரு தலைப்பை போட்டிருக்கிறார்கள். இந்த சொல்லப்பட்ட அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்திக்கும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த தலைப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? இங்கே என்ன சொல்லப்படுது? அத்தஹியாத்தில் என்னென்ன வாசகங்களை சொல்லணும்னு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு கைகளை பிடித்து சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்கன்னு வருது. இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டி நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து சந்திப்பதாக இருந்தால் ரெண்டு கையால் முசாஃபா செய்யுங்க என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு தலைப்பு போட்டிருக்கிறாரே, இப்படி இன்னும் பல இடங்களில் போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மார்க்கத்தில் ஒரு கருத்தை நிலைநிறுத்துவதற்குரிய ஒரு ஆதாரமாக உஸ்தாத் அவர்கள், பெரியவர்கள் ரப்பானி அசீஸ் அவர்கள் ஒரு மூத்தவராக ஒரு பெரியவராக இருக்கிறார், நீங்கள் இப்படி தான் இந்த ஹதீஸுகளை சட்டங்களை விதிமுறைகளை புரிந்து கொள்வீர்களா? இது மார்க்கத்தின் அடிப்படையே இல்லை. அதனால் கிதாபு தலாக்கில் வந்ததுனால இது தலாக் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி என்று அப்படி கடந்து போயிட முடியாது. செய்தியின் வாசகங்கள் என்ன சொல்கிறது, அதனுடைய உள்கருத்து என்ன, என்ன செய்தி இது சொல்லப்படுகிறது என்பதை பார்க்காமல் ஒரு செய்தியை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம், இதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக பாருங்க, அந்த குறித்த புகாரியின் 5255வது ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைமா பின் நுஃமான் இப்னு சராஹில் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை திருமணம் முடித்த மாதிரி தான் வருதா, மனசாட்சியை தொட்டு சொல்லணுமா இல்லையா, ஏதோ சமாளித்து போகக்கூடாது, எது உள்ளதோ அதை பேச வேண்டும். அந்த செய்தி என்ன சொல்லுது, உமைமா பின் நுஃமான் இப்னு சராஹில் என்ற பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடத்தி வந்தார்கள் என்று வருகிறது. அவங்கள எடுத்து வந்தாங்க, அவங்கள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கட்டாயப்படுத்தி எடுத்து வந்ததாக வாசகம் வருகிறது. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க, திருமணம் முடித்த ஒருவராக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடம் கேட்டார்களாம், ஹபி நஃப்ஸகிலி, உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்துவிடு என்று நபிகள் நாயகம் கேட்டார்களாம். அப்போ திருமணமான பெண்ணாக இருந்தால் ஏன் இப்படி கேட்க வேண்டும், அதான் திருமணம் ஆகிருச்சுல்ல, திருமணம் ஆகிவிட்டது என்று சொன்னால் கணவன் மனைவியிடம் நீ உன்னை எனக்கு அர்ப்பணித்து விடு, அன்பளிப்பு செய்து விடண்டா பேசிக்கொண்டிருப்பாங்க. இல்லறத்துக்காக தயாராகுகின்ற நேரத்தில் அதற்காக தயாராகக்கூடிய விதத்தில் பேசுவார்களே தவிர, உன்னை எனக்கு அன்பளிப்பு செய், எனக்கு இசைவு காட்டு, எனக்கு அடிபணிந்து விடு, என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து விடு என்ற கருத்தில் தானே இந்த வாசகம் வருகிறது. அப்படி அந்த பெண் திருமணமான பெண்ணாக இருந்தால், நபிகள் நாயகத்தின் உம்மாத்துல் மூமினின்களில் ஒருவராக இருந்தால் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும், இதோ கட்டுப்பட்டுட்டேன், நான் நீங்கள் சொல்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனென்றால் மனைவியாக இருந்தால் கணவன் அழைத்தால் கட்டுப்பட வேண்டும். முஸ்லிமான பெண்களுக்கு இப்படி தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள்.
அதற்கு மாற்றமாக அந்த பெண்மணி என்ன கேட்குறாங்க, வஹல் தஹபுல் மலிகத்து நஃப்ஸஹா லிஸ்ஸூகதி, ஒரு அரசியாக இருக்கக்கூடிய பெண் ஒரு இடையருக்கு தன்னை அன்பளிப்பு செய்து கொள்வாளா, என்ன பேச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்களை மேய்க்கின்ற ஒரு இடையராக சித்தரித்து தன்னை ஒரு அரசியாக சித்தரித்து, நான் அரசி எனக்கும் உனக்கு என்ன வேலை, எனக்கும் உனக்கு செட் ஆகுமா, நீ யாரு நான் யாரு என்ற மாதிரி கர்வத்துடனும் பெருமையுடனும் நபிகளாரை இழிவுபடுத்தும் விதத்திலும் வார்த்தைகளை பயன்படுத்தியதாக குறித்த ஹதீஸ் சொல்கிறதே, இதுக்கு என்ன சொல்லுவீங்க, திருமணமானவர்கள் இப்படிதான் பேசுவார்களா, நான் அரசியா இருக்கிறேன் நீ ஒரு இடையரா இருக்கிறாய் எனவே உனக்கு எனக்கு சரி வராது என்று திருமணமானவங்க இப்படிதான் பேசுவாங்களா. அல்லாவின் தூதரை தூதரென்று ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண் இப்படி பேசியிருப்பாங்களா, அல்லாஹுவின் தூதரை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்கள் சஹாபிய பெண்களிடம் இருந்தன, அல்லாஹுவின் தூதருடைய மகத்துவம் நற்குணம் ஒழுக்கம், தனக்கு அவர் கணவராக கிடைப்பதாக இருந்தால் அது மறுமையிலே தான் வெற்றி அடைவதற்கு மிகப்பெரிய பாக்கியமாக கருதிய சஹாபிய பெண்கள் மத்தியிலே ரசூலுல்லாஹ்வுடைய திருமணமான மனைவியான உம்மாத்துல் மூமின்களில் ஒரு பெண்ணாக இருந்த ஒருவர் நபிகள் நாயகத்தை ஒரு இடையரண்டு இழிவுபடுத்துவாங்களா, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணுமா, அப்படிதான் இந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் சொல்கிறது. நீங்கள் சமாளிக்கலாம், ஹதீஸின் வாசகங்களை சமாளிக்க முடியாது, அது பதிவு செய்யப்பட்டு விட்டது. அப்போ இது நபிகள் நாயகம் திருமணம் முடித்ததாக ஒரு தோற்றம் காட்டுதில்லையே, இந்த செய்தி நபிகள் நாயகம் திருமணம் முடிக்கவில்லை என்றது தெளிவாக குறிப்பிடுகிறதே, இதை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா. அதுக்கு அடுத்ததாக என்ன வருது, ஃபஅவ்ஹா பியதிஹி யலஉ யதஹு அலைஹா லிதஸ்குன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அமைதிப்படுத்துவதற்காக தங்களின் கரத்தை அவர் மீது வைக்க போனார்கள். அவங்க தான் ஏற்கனவே தனக்கு விருப்பம் இல்லை இடையர் உங்களுக்கு எனக்கு எப்படி செட் ஆகும் என்ற மாதிரி வாசகங்களை பயன்படுத்தி நபிகள் நாயகம் தனக்கு சரிவராது என்று ஒதுக்கிய பிறகு நபிகள் நாயகம் அந்த பெண்ணை எப்படி தொடச் செல்லலாம், அவளை அமைதிப்படுத்துவதற்காக தொடச் சென்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விரும்பாத ஒரு பெண்ணிடம் எனமோ ரசூலுல்லாஹ் மேனியை தொடுவதற்கு சென்ற மாதிரி தோற்றுவிக்கப்படுகிறதே, இதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம், நபிகள் நாயகம் அப்படி செய்வார்களா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் எடுக்கின்ற நேரத்தில் கூட பெண்களிடம் உறுதிமொழியை வாங்குகின்ற நேரத்தில் கூட பெண்களுடைய கரங்களை தொட்டதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரங்கள் பெண்களுடைய கரங்களை ஒருபோதும் தொட்டதில்லை என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது எங்கே இருந்து கடத்தி வந்த ஒரு பெண்ணு, அவங்கள வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் சஹாபாக்களையும் ஒரு தோட்டத்தில் இடையில நிறுத்தி வச்சுட்டு தோட்டத்தில் ஒரு காட்டுக்குள்ள அடைஞ்ச ஒரு வீட்டுக்குள்ளே சென்று, அது காட்டு பங்களான்னு கூட சொல்லலாம், ஒரு வீட்டுக்குள்ளே சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை தொடுவதற்காக அமைதிப்படுத்துவதற்காக அவளுடைய மேனியை நோக்கி கரங்களை விரித்தார்கள் என்று வருகிறதே, இது எப்படி ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு அந்த பெண்ணு சொல்கிற வார்த்தை என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவுது பில்லாஹி மிங்க, உம்முடைய தீங்கை விட்டும் அல்லாவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறார். மனைவியாக இருந்தா சமாதானப்படுத்துறதுக்காக கணவன் மேனியில கையை வைக்க வந்தா இந்த மாதிரி வாசகங்களை சொல்லிதான் அதை மறுப்பார்களா, தொடுவதை தடுப்பார்களா, சமாதானம் ஆகுறாங்களா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். சமாதானம் ஆக்குறதுக்காக மேனியில் கை வைப்பதற்கு வந்தால் அவுது பில்லாஹி மிங்க, உம்முடைய தீங்கை விட்டும் நான் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். எப்படி நபிகள் நாயகத்தை ஒரு தீய சக்தியாக காட்டி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீய மனிதராக காட்டி, இந்த செயலை ஒரு சைத்தானிய செயலாக காட்டி, இந்த மாதிரி சைத்தானிய செயலை நீங்கள் செய்ய வருகிறீர்களே, உங்களை விட்டும் நான் அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்றா, அல்லாஹுவின் தூதருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு தான் என்ன, அல்லாஹுவின் தூதர் ஒரு தீயவரா, அல்லாஹுவின் தூதர் ஒரு தீய சக்தியா, அல்லாஹுவின் தூதர் சைத்தானுடைய நிலையில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டிய அளவுக்கு ஒரு தீய நிலையில் இருப்பவரா, இதை சிந்திக்க மாட்டீர்களா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தீய சக்தியாக இந்த செய்தியில் சித்தரிக்கப்படுகிறதே, மூமின்களுடைய உள்ளம் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹுவின் தூதர் அவர்களை மூமின்கள் எப்படி நம்பணும், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம்,
நபிகள் நாயகம் மூமீன்களுக்கு, மூமீனான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தன்னுடைய உயிரை விட மேலானவர்கள். உயிரை விட மேலான நபிகள் நாயகத்தை தீய சக்தியாக சித்தரிக்கின்றாள் அந்த பெண்மணி. அந்த பெண்ணை நபிகள் நாயகத்தின் மனைவி என்று நீங்கள் சித்தரிக்கிறீர்களே, எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு. நபிகள் நாயகம் உடனே சொன்னாங்களாம், ஊதத்தி பிமஆதின், நீ யாரிடம் பாதுகாவல் தேட வேண்டுமோ அந்த மகத்துவம் மிக்க இறைவனிடமே பாதுகாவல் தேடிவிட்டாய். இதுக்காங்களே என்னால் முடியலை, நான் கிளம்புறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போனாங்களாம். நபிகள் நாயகம் என்னமோ ஒரு தப்பு செய்ய வந்த மாதிரியும், இந்த பெண் இறைவனை நினைவுபடுத்தின உடனே நபிகள் நாயகம் உடனடியாக சுதாரித்து கொண்டு, நீ அல்லாவிடம் பாதுகாவல் தேடினது மகத்தானது, இனிமேல் நான் உன்னை தொட வரலை என்று நான் போகிறேன் என்று போன மாதிரி, எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழிவாக இந்த செய்தி சித்தரிக்கிறது. ஈமானில் துளி இருந்தால் கூட இந்த செய்தியை ஒருவன் ஏற்றுக்கொள்வானா? அறிவிப்பாளர் வரிசை நம்பகமானது நம்பகமானது என்றது மட்டும்தான் இஸ்லாத்தில் அடிப்படையா? கருத்தை சிந்திக்க மாட்டீங்களா? கருத்து என்ன சொல்லப்படுகிறது என்று பார்க்க மாட்டீர்களா? அல்லாஹுவின் தூதரை ஒரு பெண் பித்தனாக, ஒரு காம கொடூரனாக சித்தரித்தாலும் அறிவிப்பாளர் நல்லவங்க, அதனால் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் இழிவாக தான் பார்ப்போம் என்ற முடிவுக்கு வருவீங்களா? அல்லது நீங்கள் இந்த செய்திக்கு என்ன விளக்கம் சொல்வீர்கள்? அல்லாஹுவின் தூதரை சைத்தானிய ஒரு தீய சக்தியாக சித்தரிக்கின்ற அந்த பெண்ணுடைய கூற்றுக்கு உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? நெஞ்சமெல்லாம் கொதிக்க வேணாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவ்வளவுதான் நாங்கள் மதிப்பு வச்சிருக்கிறீங்க? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னா விரல் அப்படியே எச்சில தொட்டு முகத்தில் அப்படியே தேய்ச்சி கொள்றீங்களே, இதுதான் மதிப்பா? இப்படி மதிச்சா மதிப்பாகிருமா? அல்லாஹ்வின் தூதருடைய அந்த ஒழுக்கத்தை, கேரக்டரை அதை உறுதிப்படுத்துற மாதிரி நிக்க மாட்டீங்களா? புகாரி இமாம் அவர்கள் மீது நாங்கள் மதிப்பு வைக்கின்றோம், அதுக்காக அல்லாஹ்வின் தூதருடைய மதிப்பை கீழே இறக்கிட்டு போகலாமா? என்ன நிலைக்கு, எந்த இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. இப்படி வந்து இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வின் தூதரை இழிவானதாக சித்தரிப்பதை ஒரு போதும் ஆதரிக்காது. இதை நாங்கள் இந்த செய்தியில் பார்க்கிறோம். அடுத்ததான் நிறைய முரண்பாடுகள். எவ்வளோ முரண்பாடு ஒரு செய்தியில் வருது, வக்கது உத்தியபில் ஜவுனியதி, அல் ஜவுன் குலத்தை சேர்ந்த ஒரு பெண் கடத்தி வரப்பட்டால் உத்திய என்று வருகிறது. உத்தியபி என்று சொன்னால் அவங்களா விரும்பாம, தானா விரும்பி வராம, வலுக்கட்டாயப்படுத்தி கடத்தி வருவதைத்தான் இந்த உத்தியபி என்ற வார்த்தை சொல்கிறது. அது சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ புகாரியில் 5255 செய்தி என்ன சொல்லுது? வக்கது உத்தியபில் ஜவுனியா, அல் ஜவுன் குலத்தை சேர்ந்த ஒரு பெண் கடத்தி வரப்பட்டால் என்று வருகிறது. இதே புகாரியில் 5256 செய்தி என்ன சொல்கிறது? கடத்தி வரப்படலை, உதுகிலத்து அலைஹி, அந்த பெண்ணை திருமண அலங்காரங்கள் செய்து நபிகள் நாயகத்தின் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் இப்படி வருகிறது. உதுகிலத் அலைஹி என்றால் நபிகள் நாயகத்திடம் அவள் அனுப்பி வைக்கப்படுகிறாள். நபிகள் நாயகத்திடம் அனுப்பி வைக்கப்பட்டா எங்க அனுப்பி வைக்கப்படுவார்? ரசூல்லாவுடைய வீட்டுக்கு தானே. அப்ப ரசூல்லாவுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக புகாரில் 5256-57 சொல்லுது. ஆனா அந்த பெண்ணை கடத்தி கொண்டு வரப்பட்டதாக புகாரியில 5255 ஹதீஸ் சொல்கிறது. இது முரண்பாடு இல்லையா? ரெண்டு செய்தி முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதா இல்லையா? இதே போன்று புகாரியில 5255 செய்தி என்ன சொல்லுது? ஃபஉன்ஸிலத் ஃபீ பைத்தின் ஃபீ நஹ்லின் ஃபீ பைத்தி உமைமத் பின் நுஅமான் இப்னு சராஹில், உமைமத் பின் நுஅமான் இப்னு சராஹில் என்று சொல்லக்கூடிய பெண்ணுடைய வீட்டில் இந்த குறித்த பெண் ஒரு பேரிச்சன் தோட்டத்தில் தங்க வைக்கப்பட்டார்னு இருக்குது. ஆனால் மொழிபெயர்ப்பில் ரஹ்மத் அறக்கட்டளையில் அதை மாற்றி அந்த பெண்ணுடைய பேர் உமைமத் பின் நுஅமான் என்ற மாதிரி மாற்றி போட்டிருப்பாங்க. இதே மாதிரி அடுத்த செய்தியில் புகாரியில் 5256 செய்தியில் தஸவ்வஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமைமத் பின் சராஹில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உமைமத் பின் சராஹில் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை திருமணம் செய்தார்கள் என்று வருது. அங்கே உமைமத் பின் நுஅமான் இப்னு சராஹில் என்று வருது, இங்கிட்டு உமைமத் பின் சராஹில் என்று வருகிறது. அப்போ அந்த பெண்ணுடைய பெயர் உமைமா பின் நுஅமானா, அல்லது அந்த பெண் தங்கி வைக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளரின் பெயர் உமைமத் பின் நுஅமானா? குழப்பம், முரண்பாடு. ஹதீஸ்லே முரண் இருக்குது. ஆனால் உஸ்தாது ரப்பானி அவர்கள் என்ன சொல்கிறாரு? எல்லா ஹதீஸையும் நினச்சி பாருங்கள்,
முன்னுக்குள்ள அதீச பாருங்க, பின்னுக்குள்ள அதீச பாருங்க, விளக்கம் கிடைச்சிருமேண்டாங்க. முன்னுக்குள்ளதையும் பின்னுக்குள்ளதையும் பார்த்தா விளக்கம் கிடைக்கலையே, முரண்பாடு வந்து நிற்கிதே, ஒன்று கொண்டு மோதுதே, ரெண்டும் குளறுபடியாக நிற்கிதே. ஒரு செய்தியை பாதுகாக்க நினைச்சா இன்னொரு செய்தி வந்து முட்டுது, இன்னொரு செய்தியை பாதுகாக்க நினைச்சா இன்னொரு செய்தி வந்து முட்டுது. அப்போ இது அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து வந்த ஒரு செய்தியாக இருக்கலாமா? இதையும் யோசிக்க மாட்டேன்றீங்க. இவ்வளவுக்கும் நாங்கள் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தின மாதிரி ஒரு தோற்றம் காட்டுறது. இவங்களுக்கு நபிகள் நாயகத்தோட சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினா இவங்க சொல்கிறது மக்கள் கேட்க மாட்டாங்க என்ற மாதிரி திசை திருப்புறத்துக்காக வேண்டி ரசூலுல்லாவை நாங்கள் இழிவுபடுத்துறதாக பொய்யாக அவதூறாக இட்டுக்கட்டி சொல்லி அல்லாஹுவின் தூதரை தொடர்ச்சியாக இழிவுபடுத்துபவர்கள் யார்? இந்த ரப்பானியாக்கள் தான், இந்த உஸ்தாத் அவர்களை சேர்ந்தவர்கள் தான். இது ஹதீஸ் என்று சொல்லி யாரெல்லாம் வாதிடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் தூதரை இழிவுபடுத்துகிறார்கள். அப்போ இங்கே விளக்கம் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் முரண்பாட்டை தான் நிலைநிறுத்தியிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் சொன்னது சத்தியம் இல்லைன்னு ஆகிருது. அப்போ இது உங்களுக்கு புரியாதா? ஹதீஸுக்கு விளக்கம் என்ற பெயரில் எதையும் சொல்லாமல் திசை திருப்பி கொண்டு இருக்கிறத மட்டும் பார்க்குறோம். இவங்களா விளக்கம் ஒன்று சொல்லவும் மாட்டாங்க, இது சரியான விளக்கமே இல்லை, இது ஒரு கட்டுக்கதையாக இருக்குது. இந்த கட்டுக்கதைக்கு நாங்கள் முட்டுக் கொடுக்க போனோம்னா இஸ்லாத்தில் நிறைய அடிப்படைகள் தகர்த்து போய்விடக்கூடிய பயங்கரமான நிலை இருக்கிறது என்று சொன்னால் இல்லை இல்லை இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், அல்லாஹுவின் தூதர் இழிவானவராக சித்தரிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று பலவந்தமாக இந்த தவறான செய்திக்கு முட்டுக் கொடுக்க போகிறதுனால தான் அகலுல் குர்ஆன் என்பவர்கள் உருவானார்கள். அகலுல் குர்ஆன் என்பவர்கள் யார்? நபிகள் நாயகத்தின் ஹதீஸே தேவையில்லை, ரசூல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அறிவிப்பையும் நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை, எல்லாமே முரண்படுது, குளறுபடியாக நிற்கிது என்று ஹதீஸை அப்படியே தூக்கி எறிஞ்சி எங்களுக்கு குர்ஆன் மட்டும் போதும் என்று வாதிட்டார்கள். இலங்கையிலும் பல இடங்களில் அவர்கள் இன்னும் ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நபர்கள் எதை காட்டுவாங்க? இந்த மாதிரி செய்தியை காட்டுவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஒழுக்கத்தில் மிக நட்புணர்ச்சியாளராக இருக்கிறாரே, இந்த செய்தி இப்படி சொல்லுதே, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வீங்களா என்று கேட்டால் அல்லாஹ்வின் தூதருடைய ஒழுக்கத்தை முன்னிறுத்தக்கூடியவர்கள் என்ன சொல்லணும்? இது கட்டுக்கதை. அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் நம்பகமானவர்களாக இருந்தாலும் அவர்களை நல்லவர்கள் என்றும் நம்பகமானவர்கள் என்றும் சொன்னது யார்? அல்லாஹ்வா? அல்லாஹ் தான் அறிவிப்பாளர்களுடைய கேரக்டருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? ஒரு இமாம் ஒருவரை நல்லவர் என்று சொல்லிவிட்டால் அவர் அல்லாஹ்வால் நற்சான்றிதழ் கொடுக்கப்பட்டவராக ஆகிவிடுவாரா? அவரிடமிருந்து தவறே வராதா? அவர் பொய்யே சொல்ல மாட்டாரா? அவருடைய செய்திகளில் முரண்பாடே வராதா என்று கேள்வி கேட்டு இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், குர்ஆனுக்கு முரணாக நிற்கிது, ஏனைய செய்திகள் குர்ஆனுக்கு முரண் இல்லாமல் இருக்குதே, அதை ஏற்றுக்கோங்க என்று ஹதீஸை பாதுகாக்கலாம். நீங்கள் என்ன வாசலை திறக்கிறீங்க? தவறான செய்திகளுக்கு முட்டுக் கொடுக்க போய், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளுக்கு முட்டுக் கொடுக்க போய், அவங்க எல்லா ஹதீஸையும் ஒட்டு மொத்தமாக வேண்டாம் என்று தூக்கி எறுகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைக்கு அவர்களை தள்ளியவர்கள் யார்? இந்த உஸ்தாத் பெரியவர்களை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் தான் அவர்களை அந்த இடத்துக்கு தள்ளி இருக்கிறார்கள் என்றது இதிலிருந்து விளங்குதா இல்லையா? அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கட்டத்தி வந்தாங்கன்றாங்க, எங்க கட்டத்தி வந்தாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை கடத்தி வர சொல்கின்றார்களாம். அவர்கள் சொல்லுகின்ற செய்தி இது உண்மையான செய்தி அல்ல, முதலில் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்தி வந்ததாக என்ன வருது? முதல்ல ஒரு மறுப்பு பேசுறவங்க, இது சம்பந்தப்பட்ட விமர்சனத்தை முன்வைப்பவர்கள் என்ன விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் என்று கொஞ்சம் தேடி பார்க்கறது இல்லையா? இப்படி ஒன்று சொல்லி போனால் போகிற போக்கில் அப்படியே பத்தோட பதினொன்னா ஒன்றை சொல்லி போனால் அது விமர்சனத்துக்கு பதில் சொன்னதாக ஆகுமா? இதில் வேற இவர்களுடைய இந்த அறிஞருடைய முஸ்லீம் அறிஞருடைய பேரை கூட நான் சொல்ல விருப்பம் இல்லை. முதல்ல அந்த முஸ்லீம் அறிஞர் என்ன விளக்கம் சொன்னார்ன்னு பார்த்தீங்களா? முழுசாக பார்த்தீங்களா? கடத்தி வரப்பட்டார்கள் என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை வச்சு சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய வாசகங்களை வைத்தே இந்த பெண் பலவந்தமாக கடத்தி வைக்கப்பட்டவர் தான், அந்த பெண் தானாக விரும்பி வர இல்லைதான் என்பதை அழகாக நிறுவினாரே அந்த அறிஞர். அதை பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் பார்க்கவில்லை என்றால் ஒரு சிலதை நான் தொட்டு காட்டுகிறேன். எப்படி வருது? புகாரியில உத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி சபியின் ஒரு சிறு குழந்தை கொண்டு வரப்பட்டது ரசூலுல்லாவிடம்.
ஃபபால அலா சௌபிஹி, நபிகள் நாயகத்துடைய ஆடையிலே அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டால், ஃபதஆ பிமாயின், ரசூலுல்லாஹ் தண்ணீர் வளவரைத்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணீரை தெளித்து கொண்டார்கள். வருதா இல்லையா? அப்போ இங்கே ஒரு சிறுவனை, ஒரு குழந்தையை மடியில் சிறுநீர் கறிக்கின்ற அளவிற்கு வயதில் குறைந்த ஒரு சிறு குழந்தையை தானா விரும்பி வரக்கூடிய நிலையில் அந்த குழந்தை இருக்குமா? யாராவது சுமந்து வர வேண்டுமா? இதுதானே கொண்டு வருவது, இதுதானே கடத்தி வருவது? அவராக விரும்பாமல் வேறொருவருடைய விருப்பத்திற்கு அழைத்து வருவது தானே கடத்தி வருவது என்று அர்த்தம். அது சிறு குழந்தை என்பதனால அவருடைய தாயார் கொண்டு வந்திருப்பார், தந்தை கொண்டு வந்திருப்பார். ஆனால் அந்த குழந்தை தானாக வந்ததா, விரும்பி வந்ததா, விபரம் அறிந்து வந்ததா, தெரிந்து வந்ததா? இல்லை. அப்போ இதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தானே உத்திய. இதே போன்று உத்திய பி ஜனாசத்தின், நபிகள் நாயகத்திடத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ஜனாசா தானாக விரும்பி ரசூல்லா கிட்ட நடந்து வந்துச்சா, மௌத்தா பானா செயலிழந்துருவார்கள். யாராவது சுமந்து கொண்டு வரணும். ஜனாசா விரும்பாத நிலையில், ஜனாசாக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத நிலையில் இன்னொருவர் கொண்டு வருவது தானே கடத்துதல் என்பது. அது ஜனாசா என்பதனால் தொழுகைக்கு சுமந்து கொண்டு வரப்பட்ட நிலை. இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம்மா கான யௌம பத்ரின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய போர்க்களத்தில் உத்தியபி உசாரா, நபிகள் நாயகத்திடம் சிறை கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள். கைதிகள் கொண்டு வரப்படுவார்களா? கைதிகள் தானா வந்து சரணடைவார்களா? பத்ர் போர்க்களத்தில் யாரு கைதிகளாக பிடிபட்டார்களோ அவர்களை ரசூலுல்லாவிடம் கொண்டு வரப்பட்டார்கள். அவங்களோட விஷயத்தில் என்ன தீர்ப்பு எடுக்கணும், என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்பதை முடிவு செய்வதற்காக கொண்டு வரப்பட்டார்களா இல்லையா? அதே மாதிரி வருகிறது, உத்திய பில் அப்பாஸ், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொண்டு வரப்பட்டார்கள். இப்போ மனிதர்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் அந்த மனிதர் தானாக விரும்பாம கொண்டு வரப்படுவதற்காக உத்தியபி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நீங்க சொல்ற அந்த முஸ்லிம் அறிஞர், அறிஞர் பிஜே அவர்கள் அடுக்கடுக்கான சான்றுகளை போட்டு ஒரு மணித்தியாரத்துக்கு மேல விளக்கினாரே, பார்க்கவில்லையா? விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதற்கு முன்பதாக அது கடத்தி வரப்பட்டார்கள் என்று ரசூல்லா மீது அவதூறு சொல்கிறார்கள் என்ன? கடத்தி வரப்படவில்லை, திரும்பி அழைத்து வரப்பட்டார்கள் என்பதற்கு உங்களுடைய சான்றுகள் என்ன, உங்களுடைய வாதங்கள் என்ன, அதற்கான ஆதாரங்கள் என்ன? ஒண்ணுமே சொல்லலையா? நீங்க பெரியவர் என்பதனால ஒரு மிகப்பெரிய விளக்கம் சொல்ல போறார் என்று பார்த்து கொண்டிருந்தா ஒரு விளக்கமும் வரல. அப்ப இதுல இருந்து இவங்க ஏதோ சகட்டு மேனுக்கு விமர்சிக்கணும், அந்த அறிஞர் மீதுள்ள காழ்ப்புணர்வுல விமர்சிக்கணும், அவரை தவறான மனிதராக மக்கள் மன்றத்தில் சித்தரிக்கணும். இது அவங்களுடைய நோக்கம். ஹதீஸுக்கு ஹதீஸ்ல இருந்து பதில் இல்லை, ஹதீஸ்ல நாங்கள் வைக்கிற வாதங்களுக்கு பதில் இல்லை, வாதத்துக்குள்ளேயே நுழையல, மேலோட்டம் அப்படி நுனிப்புள் மேஞ்சி அப்படி கடந்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக என்ன சொல்றாரு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தண்டிப்பதற்காகவோ, அடிப்பதற்காகவோ, வள்ளுக்கட்டாயப்படுத்துவதற்காகவோ அந்த பெண்ணுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வந்து ஓங்கினாங்க அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தண்டிப்பதற்காக வேண்டியோ என்னமோ தன்னுடைய இஷ்டத்துக்கு கட்டுப்படாத பெண்ணை வலுக்கட்டாயமாக ஆக்கலாம் என்று அவர்கள் கருதுகின்றார்களோ தெரியவில்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை உசத்துகின்றார்கள். ஏன்? அடிப்பதற்காக, தண்டிப்பதற்காக, தன்னுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்த காரணத்தினால் என்று அடிக்க முற்படுகின்றார்கள். இவர் ஹதீஸ கன்ஃபார்மா பார்க்கலன்னு வருது. நாங்கள் அப்படியா சொன்னோம், ஹதீஸ்ல வாசகமும் அப்படியா வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணின் மீது தன்னுடைய கைகளை கொண்டு சென்றார்கள். எதுக்கு? லித்தஸ்குன, அந்த பெண்ணை அமைதிப்படுத்துவதற்கு. அடிப்பதற்கு கையை கொண்டு போனாங்கன்னு நாங்கள் சொல்லவும் இல்லை, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் சொல்லவும் இல்லை. ஆனால் இந்த உஸ்தாது பெரியவர் ரப்பானி அசீஸ் அவர்கள் இருக்கிறார்களே, அவர் என்ன சொல்கிறாரு? இல்லாத ஒன்றை நாங்கள் சொன்ன மாதிரி, ரசூல் அடிக்கிறதுக்கு போன மாதிரி, அந்த பெண்ணை தண்டிக்கிறதுக்கு போன மாதிரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு கரடு முரடராக இவங்க காட்ட பார்க்குறாங்க என்ற மாதிரி தோற்றுவிக்க பார்க்குறார். ஹதீஸில் வராத வாசகம், நாங்கள் சொல்லாத வாசகம், நாங்கள் வாதமாக வைக்காத ஒரு விஷயம், அவரும் ஹதீஸை பார்க்காமல் வாசிக்காமல் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதே கொஞ்சமும் தெரியாமல் அப்படியே யாரோ சொல்லி கொடுத்ததை, எங்களையோ கேள்விப்பட்டதை அப்படியே வந்து என்ன செய்கிறார், ஒப்பு வைக்கிறார்.
இதை தவிர அவரிடம் எந்த வாதமும் இல்லை என்பது தெள்ள தெளிவாக இதன் மூலம் நிரூபணமாகுகிறது. அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக என்ன சொல்கிறார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இழிவுபடுத்துறதுக்காகத்தான் இப்படி சொல்கிறாங்க. நபிகள் நாயகத்தை முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி இழிவுபடுத்துகிறாங்களோ அந்த மாதிரி இந்த கூட்டமும் சேர்ந்து இழிவுபடுத்துது என்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னுக்கு பின் முரணான ஒரு சொல், நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துறதாக அந்த ஹதீஸ் சொல்கிறது. எனவே அது ஹதீஸ் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். நபிகள் நாயகத்துடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக, அல்லாவின் தூதர் கண்ணியமானவர்கள், ஒழுக்கச்சீலர், மகத்தான நற்குணத்தில் உள்ளவர்கள். எனவே இந்த மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு சாதாரண சராசரி மனிதனை போன்று கீழ்த்தரமாக கேவலமாக நடந்திருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். எங்களை பார்த்து அவர் சொல்கிறார், நாங்கள் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி விட்டோமாம், நபிகள் நாயகத்தை கேலி செய்து விட்டோமாம், முஸ்லிம் அல்லாதவர்கள் சித்தரிப்பதை போன்று இவர்களும் சித்தரிக்கிறார்களாம் என்று சொல்கிறார்களே, சரி நாங்கள் அப்படி சித்தரிக்கிறோம் என்று சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன விளக்கம் சொன்னீங்க? நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வதனால தான் இந்த கேவலம் உண்டாகுது. நீங்கள் இந்த ஹதீஸை ஹதீஸ் என்று ஏற்றுக்கொண்டா, நீங்கள் இந்த ஹதீஸுடைய வாசகத்தை வாசித்தாலே போதும், நீங்கள் விளக்கமெல்லாம் சொல்ல தேவையில்லை. வாசகங்களை வாசித்தாலே போதும், ஒரு முஸ்லீம் அல்லாதவன் காரி துப்புவான், இப்படியாடா உங்களோட தூதர் இருந்திருக்கிறார், இப்படியாடா உங்களோட தூதர் உங்களுக்கு வழிகாட்டு இருக்கிறார், இதில் அழகிய முன்மாதிரி என்னடா இருக்கிறது என்று கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் உங்களிடம் இல்லாததனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை பதில் இல்லை ஆனால் ஏற்றுக்கொள்ளணும். நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? குர்வானுடைய கருத்துக்கு இது செட் ஆகல. அல்லாஹ்வின் தூதரை குர்வான் சித்தரிக்கின்ற அந்த வடிவத்தில் இந்த செய்தி அமையவில்லை. எனவே இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நபிகள் நாயகத்தின் கண்ணியத்தை நாங்க மேல வைக்கிறோம். நீங்க இல்லை இல்லை வந்து விட்டது, புகாரியில் இருக்கிறது, எனவே நாங்க இதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னாலே முஸ்லீம் அல்லாதவனுடைய விமர்சனத்துக்கு நீங்கள் தான் முட்டு கொடுக்கிறீர்கள். நாங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய விமர்சனத்திலிருந்து நபிகள் நாயகத்தை பாதுகாக்கிறோம். முஸ்லீம் அல்லாதவர்கள் நினைக்கும் பார்க்காத அளவில் நபிகள் நாயகம் மிகச்சிறந்த மனிதர். அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை, ஒழுக்கத்தில் இந்த உலக மக்கள் அனைவரையும் மிஞ்சிய ஒழுக்கம் மிக்கவராக நாங்கள் நபிகள் நாயகத்தை சித்தரிப்பதனால தான் இதை இறை செய்தி இல்லை, இது நபிகள் நாயகத்தின் வழிகாட்டல் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இல்லை என்று இதை தூக்கி எறிகிறோம். அந்த தைரியம் உங்களுக்கு இல்லாத காரணத்தினால் முட்டு கொடுக்குறீங்க. முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து நபிகள் நாயகத்தை பற்றி என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகுவோம் என்று சொல்வதனால நீங்கள் தான் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது.